இது லங்கா டுடேயின் இன்றைய மதிய நேர உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகளவில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 24 கோடியை தாண்டியது. விண்வெளி சுற்றுலா முக்கியமா? பூமியை முதலில் காப்பாற்றுங்கள், இங்கிலாந்து இளவரசர் வில்லியம் தெரிவிப்பு. வங்காளதேசத்தில் வகுப்புவாத கலவரம், பத்திரிகையாளர் உட்பட 3 பேர் பலி. தாய்வானில் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் பயங்கர தீ, 46 பேர் பலி, 41 பேர் காயம், பதை பதைக்க வைக்கும் காட்சிகள். ஜெர்மனியில் சரக்கு போக்குவரத்தில் ஒரு புதிய அறிமுகம், எதிர்கால போக்குவரத்து இப்படித்தான் இருக்குமா? கனடாவின் ஏர் கனடா விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு முக்கிய அறிவிப்பு. சுவிட்சர்லாந்துக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை, இக்கட்டான சூழலில் அரசாங்கம். இனி விரிவான செய்திகள். சீனாவின் வூகான் நகரில் கடந்த 2019 ஆண்டு இறுதியில் முதன் முதலாக வெளிப்பட்ட கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் வியாபித்துவிட்டது. தொற்று பரவ தொடங்கி 2 ஆண்டுகள் தொடங்கிவிட்ட நிலையிலும் தொற்று பாதிப்பு முழுமையாக கட்டுக்குள் வரவில்லை. தடுப்பூசிகள் போடப்பட்டு வந்தாலும் கொரோனா வைரஸ் பரவல் முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் வந்த பாடில்லை. இந்த நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 24 கோடியை கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 21.76 கோடிக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலால் இதுவரை 48.96 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா வைரஸ் பரவியவர்களில் 1.77 கோடிக்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுபவர்களில் 81,000க்கும் மேற்பட்டோரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த பெரும் பணக்காரர்களான ஜெப் பெசோஸ், எலான் மாஸ்க், ரிச்சர்டு பிரான்சன் உள்ளிட்டோர் விண்வெளிக்கு சுற்றுலா செல்லும் திட்டத்தை செயற்படுத்துவதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் விண்வெளி சுற்றுலாவை வர்த்தக ரீதியில் கொண்டு வருவதற்காக கடும் போட்டி நிலவி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இங்கிலாந்து இளவரசர் வில்லியம் விண்வெளி சுற்றுலா குறித்து கூறியுள்ள கருத்து கவனத்தை ஈர்த்துள்ளது. இங்கிலாந்தைச் சேர்ந்த செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், விண்வெளி சுற்றுலாவில் கவனம் செலுத்துவதை நிறுத்திவிட்டு பூமியை காப்பதற்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். உலகில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய திறன் படைத்தவர்கள் மனித வாழ்வுக்கு மற்றும் ஒரு கிரகத்தை தேடாமல் நமது பூமியை மனிதர்கள் வாழ்வதற்கேற்ற வகையில் மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இங்கிலாந்து இளவரசரின் இந்த கருத்துக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். வங்காளதேச நாட்டில் துர்கா பூஜை சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் முஸ்லிம்கள் பெருமளவில் வசிக்கும் அந்நாட்டில் சமீபத்தில் வீடியோ ஒன்று வைரலானது. இதன் தொடர்ச்சியாக தீர்பார் என்ற இடத்தில் பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் ஒன்று கூடி கூட்டம் ஒன்றை நடத்தின. இந்த சூழலில் கும்பல் ஒன்று மண்டபம் என்ற இடத்தில் தாக்குதலில் ஈடுபட்டது. இதில் பத்திரிகையாளர் ஒருவர் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், 60 பேர் காயமடைந்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 144 தடை உத்தரவும் அந்த பகுதியில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தாய்வானில் 13 மாடி கட்டடம் ஒன்றில் தீப்பிடித்ததில் 46 பேர் வரை பலியாகியுள்ளார்கள், 41 பேர் காயமடைந்துள்ளார்கள். இன்று அதிகாலை 3 மணி அளவில் அந்த கட்டடத்தில் தீப்பிடித்தது. ஆவேசமாக எரிந்த அந்த தீ பல மாடிகளை நாசம் செய்துவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த கட்டிடத்தில் முதல் 5 தளங்களிலும் அலுவலகங்கள் இருந்துள்ளன. 7 முதல் 11 தளம் வரை குடியிருப்புகள் இருக்கின்றன. ஆகவே அதிகாலை நேரத்தில் தீப்பிடித்ததால் மக்கள் குடியிருந்த வீடுகளில்தான் உயிரிழப்புகள் அதிகம் என தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திலிருந்து 32 உடல்கள் நேரடியாக பிணவறைக்கு கொண்டு செல்லப்பட 55 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின் அவர்களில் 14 பேர் இறந்துள்ளதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளார்கள். தாய்வானை பொறுத்தவரை ஒருவர் இறந்துவிட்டார் என்பதை மருத்துவமனைதான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியும் என்பதால் இந்த ஏற்பாடு. தீ விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியாத நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வெளியாகியுள்ள புகைப்படங்களில் அந்த கட்டிடம் தீப்பற்றி எரியும் காட்சிகளை பார்க்கும் போது மனம் பதறுவதை தவிர்க்க இயலவில்லை. ஜெர்மனியில் எளிதில் வாகனங்கள் செல்ல இயலாத இடங்களுக்கு சரக்கு போக்குவரத்தை மேற்கொள்வதற்காக புதிய திட்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட உள்ளது. அது ட்ரோன்கள் மூலம் பொருட்களை கொண்டு செல்லும் முறையாகும். வொலோகாப்டர் என்ற நிறுவனம் இந்த ட்ரோன் சரக்கு போக்குவரத்தை அறிமுகம் செய்ய உள்ளது. இதற்கு முன்பும் சில நாடுகளில் சிறு சிறு பொருட்களை ட்ரோன்கள் மூலம் கொண்டு செல்லும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் ஜெர்மனியில் சரக்கு போக்குவரத்தில் ஈடுபட உள்ள ட்ரோன்கள் 200 கிலோகிராம் எடையுள்ள பொருட்களை கூட தூக்கி செல்லக்கூடியவை. எங்கெல்லாம் மற்ற வாகனங்களில் பொருட்களை கொண்டு செல்ல இயலாதோ அங்கு இந்த ட்ரோன்கள் மூலம் பொருட்களை டெலிவரி செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. பெட்டிகள், திரவப் பொருட்கள், இயந்திரங்கள் முதலான எந்த பொருட்களையும் இந்த ட்ரோன்கள் சுமந்து செல்லக்கூடியவை. ஹம்பர்க் நகரில் இந்த ட்ரோனின் சோதனை ஓட்டம் நிகழ்த்தப்பட்டது. அந்த சோதனை ஓட்டம் 3 நிமிடங்களுக்கு நீடித்தது.
பெர்லின் முதலான ஜெர்மனி நகரங்கள் எதிர்காலத்தில் ட்ரோன்களை வழக்கமான போக்குவரத்தில் பயன்படுத்த திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த ட்ரோன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதை பார்க்கும் போது அது விரைவில் எதிர்கால சரக்கு போக்குவரத்தில் முக்கிய அம்சமாக மாறிவிடலாம் என்றே தோன்றுகிறது. டெல்லியிலிருந்து ரொரண்டோவுக்கு செல்லும் ஏர் கனடா விமானங்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை ஏர் கனடா வெளியிட்டுள்ளது. கனடா சமீபத்தில் தான் இந்தியாவில் இருந்து வர மற்றும் இந்தியாவுக்கு செல்லும் நேரடி விமான சேவையை கொரோனா இரண்டாவது அலைக்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளது. மொன்றியல் மற்றும் டெல்லியை இந்த சேவையானது இணைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொன்றியலில் வளர்ந்து வரும் இந்திய சமூகத்திற்கு ஏர் கனடா வாரத்துக்கு 3 முறை விமான சேவைகளை வழங்கியுள்ளது. இதோடு கூடுதலாக ரொரண்டோவில் இருந்து டெல்லிக்கு விமான சேவை அக்டோபர் 15 முதல் வாரத்திற்கு 10 விமானங்களாக அதிகரிக்கப்படுகிறது. ஏற்கனவே டெல்லியிலிருந்து வான்கூவர் மற்றும் ரொரண்டோவிற்கு ஏர் இந்தியா நேரடி விமான சேவையை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் வரும் நாட்களில் குறிப்பாக மார்ச் மாதத்தில் மிகப்பெரிய மின்சார தடை ஏற்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்துடனான மின்சார ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால், குறைந்தது தொழில்நுட்ப அளவிலாவது ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்றால், சுவிட்சர்லாந்து வரும் குளிர்காலத்தில் மின்சார விநியோகத்தில் குறிப்பிடத்தக்க சிக்கலை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளதாக தெரிய வந்துள்ளது. அண்டை நாடுகளில் டிரான்ஸ்மிஷன் கிரிட் ஆபரேட்டர்களுடனான தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஏற்படுத்திக் கொண்டால் இச்சூழ்நிலையை நிச்சயமாக நிர்வகிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. அதுவே சுவிட்சர்லாந்தை ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடாக கருதும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான மின்சார ஒப்பந்தத்தை மேற்கொள்வது என்பதே பாதுகாப்பான முடிவாக இருக்கும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 40-க்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் சுவிஸ் மற்றும் ஐரோப்பிய டிரான்ஸ்மிஷன் கட்டங்களை சுவிஸ் எல்லைகளுடன் இணைக்கின்றன. உதாரணமாக சுவிட்சர்லாந்து வழியாக பாயும் மின்சாரத்தை ஜெர்மனியிலிருந்து இத்தாலி இறக்குமதி செய்து கொடுக்கிறது. இத்துடன் லங்கா டுடேயின் இன்றைய மதிய நேர உலக செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு லங்கா டுடேயுடன் இணைந்திருங்கள். புதன்கிழமை அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்ட விநியோக பாதுகாப்பு குறித்த வெளிப்புற அறிக்கையின் முடிவில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் 3 சூழ்நிலைகளில் விளைவுகள் ஆராயப்பட்டுள்ளன. 1, ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒத்துழைப்பை முற்றிலுமாக கைவிடுதல். 2, அண்டை நாடுகளுடன் குறைந்தபட்சம் தொழில்நுட்ப ஒப்பந்தங்களை எடுப்பது. மற்றும் 3, ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மின்சார ஒப்பந்தம் செய்தல். அறிக்கையின்படி ஒத்துழைப்பை முற்றிலுமான கைவிடும் சூழ்நிலையில் மார்ச் மாதத்திற்குள் நிலைமை மிகவும் சிக்கலானதாக இருக்கும். உள்நாட்டு மின்சார தேவை இனி 47 மணி நேரத்திற்கு கூட உத்தரவாதம் அளிக்க முடியாது. அதிலும் ஒரு தீவிரமான சூழ்நிலையாக மாறினால் மின்சார விநியோகம் 500 மணி நேரம் வரை தடைபடலாம் என கணிக்கப்பட்டுள்ளது.